இந்த இனிய நாளை வரவேற்கிறேன். வணக்கம். இன்று நான் சிம்பிளான ஒரு சமையலை பற்றி தான் பேச போகிறேன். எப்பயுமே வந்து சாப்பாட்டுக்கு டேஸ்ட்டு நினைக்கிறது உண்டு. அந்த வகையில் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு மெனு வந்து உருளைக்கிழங்கு வறுவல். உருளைக்கிழங்கை வந்து ரொம்ப குழையாமல் வேக வைக்கணும். அதுக்கு வந்து குக்கர்லேயும் குழையாமல் ரெண்டு விசில் வச்சு எடுத்தாலும் குழையாமல் வரும். இல்லைன்னா நறுக்கி தவாவில் போட்டு வேக வைக்கிறதுனால வேக வைக்கலாம். குழையிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். இது வந்து ரொம்ப குயிக்காக செய்கிறது. வேக வச்சிட்டோம்னா எண்ணெயை ஊற்றி இஞ்சியும் பூண்டு பேஸ்ட்டை போட்டு மிளகா வத்தலை போட்டு அந்த எண்ணெயிலேயே பிரட்டி எடுத்துட்டா ரொம்ப முருவலாக வந்து அந்த மசாலா அந்த உருளைக்கிழங்கை சுற்றி வரும். உப்பு போட்டுட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ரொம்ப சிம்பிளாக வேக வச்ச உருளைக்கிழங்கு துண்டில் வந்து எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு மிளகாத்தூளையும் போட்டு அந்த எண்ணெயிலேயே அந்த உருளைக்கிழங்கு வதக்கி எடுத்தோம்னா ஒரு உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு ரெடி ஆகிடும். நமக்கு வாசனை வேணும்னா சோம்பு கிராம்பு பட்டை தாளித்து அதில் போட்டு இருக்கலாம். சிம்பிளாக சீக்கிரமாக செய்கிற உருளைக்கிழங்கு வறுவல் வந்து சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். இதை நாங்கள் வழக்கமாக செய்கிறது வரும் உண்டு. எங்கள் வீட்டில் இந்த உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப குயிக்காக சாப்பாடு இறங்குறதுக்காக வேண்டி நல்ல சைட் டிஷ்ஷாக நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து நான் பேச இருக்கிறது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரோட்டில் பஸ்ஸு ஓடுறத நம்ம பார்க்கலை. ஏதாவது மத்தியானம் 4 மணிக்கு வந்து ஏதாவது தேவை, ஒரு அல்வா இல்லை மில்க் ஸ்வீட்ஸு இல்லை மிக்சரு ஏதாவது வாங்கணும்னா நம்ம வந்து வீட்டுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் எங்கள் வீட்டில் வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. பஸ் ஏறி போய் ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட இறங்கினா மதுரையில் வந்து பிரேமவிலாஸில் அல்வா மிக்சர் வாங்கிட்டு ஒரு நடை நடந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் குங்குமம் என்னென்ன தேவையோ கிளிப்ஸு ஹேர் கிளிப்ஸு என்னென்ன இல்லையோ அதை பூரா மீனாட்சி அம்மன் கோயிலில் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அங்கே வந்து நல்லா தேங்காய் விற்கும், 2 தேங்காய் வாங்கிட்டு ஒரு வாக்கிங் போன மாதிரியும் இருக்கும். கலர் கோலப்படி 2 வாங்கி போட்டுட்டு என்ன க்ராசரிஸ் இல்லையோ அங்கே வந்து பலசரக்கு ஹோல்சேல் வந்து மதுரையில் தேர்முட்டி பக்கத்தில் நிறைய இருக்கும். அங்கே மிளகாய் இல்லைன்னா மிளகாய் என்னென்ன வீட்டில் வந்து முடிஞ்சு போன சாமான்களை வாங்கிட்டு அப்படியே நடந்து வந்து தெற்கு வாசல் வந்து நமக்கு தையலுக்கு ஏதாவது நூல் வேணும்னாலும் சரி, ஒரு ப்ளவுஸ் பிட்டோ இல்லை ஏதாவது ஒரு கிளாத் மெட்டீரியல் வேணும்னாலும் சரி வாங்கிட்டு, இல்லை ஒரு சாரியே வாங்க வேணும்னாலும் வாங்கிட்டு அப்படியே நடந்து வந்து கீழே வாசல் பஸ் ஸ்டாப்பில் வந்து திரும்ப வர்றதுக்கு பஸ் இருக்கும். சிம்மக்கல்ல இறங்கி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி ஸ்வீட் வாங்கிட்டு அப்படியே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நடந்து வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு குங்குமத்துலேருந்து மஞ்சள்லேருந்து என்னென்ன நம்ம வீட்டில் முடிஞ்சு போச்சோ கிளிப்பு எல்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் வாங்கிட்டு அந்த மாதிரி வாங்கிறது தான். அந்த காதியில் வந்து ஒயிட் டவல்லாம் முறுக்கு செய்கிறதுக்கு அதெல்லாம் அப்பப்போ வாக்கிங் போகும்போது வாங்கிறது தான். நம்ம தெருவில் வாக்கிங் போகிறத விட மீனாட்சி அம்மனை கோயிலில் சுற்றி வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். திரும்ப கீழே வாசலில் இங்கேருந்து பஸ் ஏறி ரயில்வே ஸ்டேஷன் போய் ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்வீட்டு பிரேமவிலாஸில்
அல்வா மிக்சர்லாம் வாங்கிட்டு அப்படியே நடந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து அங்கே வந்து முக்குங்குமம் மஞ்சள் என்னென்ன தேவையோ கிளிப்பு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு ஒரு நம்மளுக்கு வீட்டுக்கு சமையல் இந்த முறுக்கெல்லாம் செய்ய ஒயிட் டவல் வேணுமா இல்லை எதாவது லெஃப்ட் அவுட்டோ அதை பூரா வாங்கிட்டு